ஆனந்த விகடன் நேர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்கள் மாதவன் கே.எஸ். நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சென்னையில் தான் ஷூட் பண்ணுவோம். இப்போ நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். சோப்புன்றது மனுஷங்க வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலையில் டே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து டே எண்ட் ஆகிற வரைக்கும் நம்மளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது சோப் தான். அப்படிப்பட்ட சோப்பை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரி எல்லாம் வாங்க போகலாம். இங்கே நிறைய ட்ரம்ஸ் இருக்குது. அநேகமாக சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஏதோ இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போய் இதெல்லாம் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு இப்போவே வந்து சோப் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்டு இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் மெடிமிக்ஸ், டாக்டர் வி.பி. சிதன். அண்ட் அவங்களோட மிஸ்ஸஸோட ஃபோட்டோவும் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதிகமாக இதுக்குள்ளே தான் ஃபேக்ட்ரி போகிற வழி இருக்கும். அண்ட் நம்மளை ஹாய் மேடம், வெல்கம் ப்ளீஸ். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, கம் ப்ளீஸ். ஸோ இது போட்டு தான் உள்ளே போகணுங்களா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ளே இருக்கோம். அண்ட் இங்கே வந்து இந்த இடம் தான் வந்து சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. மெடிமிக் சோப்போட ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கேருந்து தான் சோப்பே வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோகோனட் ஆயில் அண்ட் பாம் ஆயில் வந்து ஹீட் ஆகுது. அங்கே வந்து கலரிங் ப்ராசஸ் நடக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காஸ்டிக் சோடா ஹீட் ஆகிட்ருக்கு. காஸ்டிக் சோடா ஹீட் ஆகிட்ருக்கும் போது மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் சோடியம் சிலிகேட்டையும் இதில் ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸுமே கீழே போகுது. கீழே போயிட்டு என்ன நடக்குன்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் விழுறதை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரம்மோட நேம் வந்து மிக்சிங் ட்ரம். அண்ட் என்னெல்லாம் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆடான அந்த கோகோனட் ஆயில், பாம் ஆயில் ஹீட் ஆச்சுல, அதுதான் இங்கே விழுது. அண்ட் இதில் என்னென்ன ஆட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோப்போட 18 ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் ஆகும். அந்த அது மட்டும் இல்லாமல் சர்ஃபாக்டன்ட்டும் ஆட் ஆகும். எதுக்கு அது ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோப்போட அந்த நுரைக்கும் ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த கிளீனினஸ்க்கும் ஆட் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து காஸ்டிக்ஸோட லையும் ஆட் ஆகும். அண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுற இந்த ரியாக்ஷன் பேர் ப்ராசஸ் வந்து சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் ட்ரம்மில் வந்து இவங்க கையிலே தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது? 5 மினிட்ஸ் விட்டுட்டு நாங்க ஆல்ரெடி அடுத்த லை எல்லாம் வெயிட் போட்டு ரெடி பண்ணி வைப்போம். ஓகே, 5 மினிட்ஸ்க்குள்ள இங்க ஒரு ஆள் இருக்கும். சப்பானி அதுக்குள்ள அது நல்லா அது கொஞ்சம் சப்பானி அந்த நேரத்துல ஒரு பீட்டிங் கொடுப்போம். பீட்டிங் கொடுத்தோம்னா சப்பானி கேஷன் வந்து கொஞ்சம் அடங்கும். ஓகே, இந்த இந்த ஸ்டேஜ் வரும். பெர்ஃப்யூம் ஆட் பண்ணி ஆட் பெர்ஃப்யூம். ஓகே, இதான் அந்த பெர்ஃப்யூமா? அதான் அந்த. Thank you.
இப்ப எப்படி இறக்க போறீங்க? செமி சாலிடா ரெடியா இருக்க சோப் வந்து இப்ப எங்க போகுதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த செமி சாலிட்ல இருந்து இந்த ப்ராசஸ் பேர் பாத்தீங்கன்னா டிப்பிங் ப்ராசஸ். இது எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்றாங்கன்னா, இந்த செமி சாலிடா ரெடியான அந்த சோப் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு எங்க போகுதுன்றத பார்க்கலாம். த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு 5 to 6 days இப்படியே இருக்கும். ஸோ இப்படி இருந்தது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக மாறிடும். நம்ம வந்து சோப்லாம் வந்து சின்ன சின்னதாக இதில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சோப் தான். இதை தான் கிராம்ஸ் கணக்காக பிரிச்சுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப், அண்டு இது பார்த்தீங்கன்னா சாண்டில் சோப். ஸோ நம்ம பாக்கெட்டில் தான் பார்த்துருப்போம், ஆனால் இப்படி தான் இருக்கும் சோப் ஆக்சுவலாக வந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பேலன்ஸ் சோப், இது பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பரன்ட் சோப். இந்த ஃபுல் கியூப் அதுதான். ஸோ இந்த கியூப் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் டோனிங். இதெல்லாம் எப்படி வந்து கிராம்ஸ் கணக்காக வந்து செப்பரேட் பண்ணுறாங்கன்றத ப்ராசஸை உங்களை கூப்பிட்டு போய் நான் காட்டுறேன். இப்போ அந்த கியூப்ஸ் கியூப்ஸாக இருக்கிற அந்த சோப் வந்து எப்படி கிராம்ஸாக வந்து செப்பரேட் ஆக போகுதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மூலயமா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஸாக கட் ஆகிடும். ஸோ இது கட் ஆகிட்டு அப்படியே இந்த வழியாக போயிட்டு அங்கே போய் அது செக்ரிகேட் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு எப்படி செப்பரேட் ஆகுன்றத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். வாங்க, அங்கேருந்து இங்கே அப்படியே வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஸாக கட் ஆகிடும். ஸோ நைஃப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி இப்படி செப்பரேட் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் எப்படி ஆயிரும்னா வந்து இந்த மாதிரி இதுவாக மாறிடும். ஸோ இப்படி மாறினதை கிராம்ஸ் கணக்காக செப்பரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸ் பிராண்டோட ஒரு இனோவேஷன் ப்ராசஸ். அதாவது வந்து சோப்போட பியூட்டியை இன்னும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த கார்னர்ஸ்லாம் அதுவும் ஷார்பன் ஆகும் இந்த ப்ராசஸ் மூலயமா. அண்ட் இதை எப்படி கிராம்ஸ் கணக்காக செப்பரேட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலயமா வந்து கட் ஆகி 75 கிராமாக இந்த மாதிரி மாறிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே பிராண்டோட ஸ்டாம்பிங் ப்ராசஸ் தான். அதை நீங்கள் இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் கிளியரா. ஸோ ஒரு ஒரு இதுவும் அப்படியே அழகாக ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் ஆனது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஆயிரும். அந்த சிஸ்டர்ஸ்லாம் பண்ணுறது இந்த ஸ்டாம்பிங் தான். இந்த ஸ்டாம்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங் ப்ராசஸ்லாம் ஆகும். அது என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நோன் சோர்ஸில் கேட்டதுக்கு பர் டேக்கு 1 lakh+ வந்து பேக்கிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபைனல் பேக்கிங்க்கு முன்னாடி இருக்க சோப்போட ஃபைனல் குவாலிட்டி செக் அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் போகுது. இந்த மாதிரி பேக் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பேக் ஆகி வருது.
இவங்கெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, கியூசி லேப்பில் போயிட்டு வந்து ஒரு ஃபைனல் செக், இதில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து எப்படி குவாலிட்டி இருக்குன்றத அவங்க செக் பண்ணிடுவாங்க. சரி, கியூசி லேப் இது வந்து எங்களுடைய இன்ஹவுஸ் கியூசி லேப். ஓகே, இப்போ எங்களோட ப்ராடக்ட்டு டெய்லி நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டு வந்து சாம்பிளிங் ஒன் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் குவாலிஃபைட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் வி ஆர் டெலிவரிங் த ப்ராடக்ட் ஃபார் மார்க்கெட். ஸோ அதர்வைஸ் இந்த பேட்சை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். So this is the final stage of approval for product. பேக்கிங் பண்ணி செப்பரேட் பண்ணி சோப்போட வேரியன்ஸில் அந்தந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டே ரீச் ஆக போகிறதுக்கு போயிடும். ஸோ ஃபைனலாக அங்கே போய் இந்த பாக்ஸஸ்லாம் போயிடும். ஸோ இதுதான் ஃபுல் ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டோம் எப்படி ஒரு சோப் பேஸ்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி எப்படி கஸ்டமர்ஸ் போகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சந்திக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸோட மேனேஜிங் டைரக்டர் ஏவி அனூப் சார் தான். சார் ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் உங்கள் நேரத்துக்கு. சார், எப்போலேருந்து சார் இந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, மெடிமிக்ஸ் பிஸ்னஸ்? மெடிமிக்ஸ் வந்து 1969 ஆரம்பம். அது என்ன காரணம்னா, மெடிமிக்ஸோட ஃபவுண்டர் நேம் டாக்டர் வி.பி. சித்தன். அவர் என்னோட அங்கிள் அண்ட் ஆல்சோ ஃபாதர் இன் லா. அவர் வந்து கேரளாலேருந்து சென்னையில் வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்கு கில்பாக் மெடிக்கல் காலேஜில் தான் அவர் படித்தார். இப்போ அந்த காலத்தில் படிக்கும்போது அது இன்டிகிரேட்டட் மெடிக்கல் கோர்ஸ், அலோபதி ஆயுர்வேதம் ரெண்டுமே சேர்ந்து தான் படிக்கணும். அப்போ அவர் என்ன படிப்பை முடிச்சு என்ன பண்ணேன்னா, அலோபதி தான் ப்ராக்டிஸுக்காக செலக்ட் பண்ணோம். ஏன்னா அவரோட பேஷன் வந்து ஆயுர்வேதம். ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக வேலை செய்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடியா வந்தது. பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்கின் டிசீஸ் இருந்ததுனால அதை எப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு ஃபேமிலியில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெடிசினல் ஆயில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கன்வீனியண்டாக பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவர் சோப்பு தயாரிச்சு. அவரும் அவரோட ஒய்ஃப் மிஸ்டர் சௌபாகியம் சித்தன் அவர் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சு. சார், அப்புறம் சோப் மார்க்கெட் பற்றி பேசுகிறோம். நம்ம ஊர் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், வெளியூர் வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம ஊரில் வருது. ஸோ இவங்களுக்கு மத்தியில் நம்ம ப்ராடக்ட் எப்படி சார் சேல் பண்ணுறீங்க, அது உங்களோட ஐடியா என்ன சார்? இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலேஷன் ஜாஸ்தி இந்தியாவில் தான். அப்போ எங்களை மாதிரி ப்ராடக்ட் வந்து சோப்புக்கெல்லாம் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். அது மட்டும் இல்லை, இது ட்ராபிக்கல் கண்ட்ரி. இப்போ யூரோப்பு கனடா அங்கெல்லாம் போச்சுன்னா 6 months ரொம்ப குளிராக இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் குளிக்கிறதே இல்லை, ஜஸ்ட் வைப்பிங் தான் இருப்பாங்க. அப்போ சோப்பு யூசேஜ் கம்மியாக இருக்கும். இங்கே என்ன 365 days வந்து கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்குது, டெய்லி குளிச்சு தான் ஆகணும். சம்மரில் வந்து 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி கூட குளிப்பாங்க. அதனால டிமாண்ட் இங்கே தான் அதிகம், அது சந்தேகமே கிடையாது. அண்ட் ரொம்ப நன்றி சார், பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏவியா குரூப்புக்கு சார் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ராக்டிவ் வீடியோவாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் ஹியர்.